பாஜக முக்கிய நிர்வாகியும் அண்ணாமலைக்கு நெருக்கமானவருமான அமர் பிரசாத் ரெட்டி கைது செய்யப்பட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழ்நாடு பாஜகவின் விளையாட்டு மற்றும் திறன் மேம்பாட்டு பிரிவின் மாநில தலைவராக செயல்பட்டு வருபவர் அமர் பிரசாத் ரெட்டி. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரு இடத்தில். ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலைக்கு நெருக்கமான இவர் எண் மக்கள் யாத்திரையையும் ஒருங்கிணைத்து வருகிறார். சென்னை பனையூரில் உள்ள அண்ணாமலையின் வீடு அருகே சுமார் 50 அடி உயரத்தில் கொடிக்கம்பம் நடப்பட்டு கொடியேற்றும் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதனை எதிர்த்து நேற்று இரவு அப்பகுதியில் வசிப்பவர்கள் திடீர் போராட்டத்தில் குதித்தனர். உடனடியாக அங்கு வந்த காவல்துறையினர் கொடிக்கம்பத்தை அகற்ற முயன்றனர். அப்போது பாஜக நிர்வாகிகள் அமர் பிரசாத் ரெட்டி, எஸ் ஜி சூர்யா உள்ளிட்டோரும் பாஜக தொண்டர்களும் அங்கு குவிந்ததால் அப்பகுதியில் மோதல் ஏற்படும் சூழல் உருவானது. இதனையடுத்து காவல்துறையினர் குவிக்கப்பட்டு போராட்டத்தில் ஈடுபட்ட பாஜகவினரை அப்புறப்படுத்தி கொடிக்கம்பத்தை அகற்றினர். இந்த சம்பவத்தின் போது கிரேன் வாகனத்தின் கண்ணாடி உடைக்கப்பட்டது. யாரிடமும் அனுமதி பெறாமல் கொடிக்கம்பம் நடப்பட்டதால் அதை அகற்றப்பட்டதாக காவல்துறையினர் விளக்கமளித்த நிலையில் கிரேன் வாகன கண்ணாடியை உடைத்த பாஜகவினர் கண்ணியப்பன், பாலகுமார், ரமேஷ், சிவா, பாலவினோத் குமார் உள்ளிட்ட 6 பேர் மீது அனுமதியின்றி கூடுதல் ஆபாசமாக பேசுவது, அரசு ஊழியர்களை பணி செய்ய விடாமல் தடுப்பது, மிரட்டல் விடுப்பது, பொது சொத்தை சேதப்படுத்துவது உள்ளிட்ட 7 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர். இச்சம்பவம் தொடர்பாக ஏற்கனவே 5 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் தலைமறைவாக இருந்த பாஜக நிர்வாகி அமர் பிரசாத் ரெட்டியையும் காவல்துறையினர் இன்று மாலை கைது செய்து தாம்பரம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். பின்னர் நீதிபதி உத்தரவின் பேரில் செங்கல்பட்டு சிறைச்சாலைக்கு கொண்டு சென்றனர். கைது செய்யப்பட்டவர்களை வேனில் ஏற்றி சிறைக்கு கொண்டு சென்ற போது அவர்களின் உறவினர்கள் கண்ணீர் விட்டு அழுதனர். அண்ணாமலைக்கு நெருங்கிய நபரான அமர் பிரசாத் ரெட்டி கைது செய்யப்பட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரு இடத்தில். ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ்.